ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடேஸ் ஏ குட்டி சேனலில் ஹிந்தி பிரவேசிக்கால் இருக்கக்கூடிய சத்யகாஸ் வரல சிக்ஸ்த்து லெசனான சோரி அவர் பிராய்சேத் இந்த லெசனுடைய சாரான்ஷ் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இதனுடைய டிப் பண்ணி பார்த்துட்டோம் இப்போ இதனுடைய சாரான்ஷ் பார்க்கலாம் காந்திஜி மாசாகார்கே சமய அவர் பாதுகே குச் தூஷ்ணோன்கா பர்ணன் கர்ணா உச்சித் சம்ஸ்தேகே காந்திஜி வந்து தான் மாமிசம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த சமயத்திலையும் அப்புறம் அதற்கப்புறமும் இருந்த அதன் மூலியமாக அந்த மாமிசம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தன்னுடைய குணநலன்களில் ஏற்பட்ட அந்த மாற்றத்தை பற்றியும் வந்து இங்கே சொல்வது ரொம்ப ந கரெக்டான ஒரு விஷயமாக இருக்கும் அதுவும் சொல்லணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அதுதான் சரியானதாக இருக்கும் அப்படின்னு அவர் நம்புறாரு வே யா தோ விவாகே பெஹ்லே கே ஹூ யா பாது கே இது வந்து அவருடைய கல்யாணத்துக்கு முன்னதாகவும் இருக்கிறது கல்யாணத்துக்கு பிறகு நடந்ததாகவும் இருக்கிறது உன்கே ஏக் ரிஷ்தேதார்க்கி சங்கத்தி சே உன்ஹே சிகரெட்டு பீனே கா ஷவுவா நம்ம இது ஆல்ரெடி டிப் பண்ணீங்களே பார்த்துருப்போம் அவருக்கு வந்து ஒரு நண்பரின் மூலியமாக வந்து அவருடைய சகவாசத்தின் மூலியமாக சிகரெட் பிடிக்கக்கூடிய பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது ஏற்பட்டது உன்கே ஜி கோ சிகரெட் கி ஆதீ அவருடைய சித்தப்பாவுக்கு வந்து சிகரெட் பிடிக்கக்கூடிய பழக்கம் இருந்தது பைசா ந ஹோனே ஹோனேக்கே காரண் தோனோனே ஜி கி சிகரெட்டோங் கே பேங்கே ஜூட்டே கோ சுரானா சுருகியா பைசா அது வந்து சிகரெட் பிடிக்கிற பழக்கம் ஏற்பட்டுருச்சு பட் அதற்கான பைசா இல்லை இல்லையா ஸோ அவங்க வந்து அவங்க சித்தப்பா தூக்கி வீசுகிற பேங்கே ஜூட்டே ஹிஸ்ஸும் அவர் தூக்கி வீசுகிற அவரை பிடிச்சிட்டு தூக்கி வீசுகிற அந்த சிகரெட்டை வந்து அவருக்கே தெரியாமல் எடுத்து இவங்க வந்து பிடிச்சிக்கிறாங்க சிகரெட் பிடிக்கிற பழக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க லேக்கின் ஏ ஜூட்டே டுக்கடே பி ஹமேஷா நஹி மில் ஆனாலும் அவர் தூக்கி வீசுகிற அந்த சிகரெட்டு கூட அப்பப்போ கிடைக்கிறது கிடையாது இஸ்லேயே जेबों கி ஜேபும் மே பீச் பீச் மே ஏகதா பைசே சுரானே லகே அவர் சிகரெட்டு பீனே லகே அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க தூக்கி வீசுகிற அவங்க சித்தப்பா தூக்கி வீசுகிற சிகரெட்டை தான் பிடிக்கிறாங்க அதுவும் சில சமயங்களில் கிடைக்காம போகும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய வேலையாள் அவங்க வீட்டில் வேலை செய்கிற வேலையாட்களுடைய ஜோப்பில் பேக்கெட்டில் இருந்து அப்பப்போ காசு எடுத்து திருடி அதுலேயும் சீக்ரெட் வாங்கி இவங்க பிடிக்கிறாங்க ஏன்னா வீட்டில் இருக்கவங்கள்ட்ட பர்ஸ்லேருந்து எடுத்தால் தெரிஞ்சிரும் இல்லையா அதனால் ஏக் பாத் உன்கோ படா துக்க தாயக் ஜான் படா அவர் புரி லகி கி படோங்கி ஆஞ்யாக்கே வினா குச்சுபி நகை கே ஒரு தடவை அவருக்கு வந்து மனது சங்கடம் ஏற்படுது என்ன அப்படின்னா நம்ம பண்ணுற இப்போ இந்த விஷயம் வந்து பெரியவங்களுக்கு தெரியாமல் பண்ணுறோம் ஸோ அப்போ பெரியவங்களுக்கு தெரியாமல் பண்ணுறோம் அப்படின்னாலே அது வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது அது ஒரு தீய விஷயம் தீய செயலை நாம் செய்கிறோம் அப்போது அப்படிப்பட்ட ஒரு செயலை நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க மன வருத்தம் அடைகிறாங்க ஆக்கீர் பரேஷான் ஹோக்கர் தோனோன்னே ஆத்ம ஹத்யா கர்னேகா நிச்சய்கியா அதனால் கடைசியில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு நாம ரெண்டு பேரும் வந்து இறந்துடலாம் சூசைட் பண்ணிக்கலாம் ஆத்மஹத்யா அப்படின்னா சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க பாத்மே தோனோன்னே நிச்சயக்கியாக்கி ராம்ஜி கே கே தர்ஷன் கரேன் அவர் ஆத்மஹத்யக்கு பாத் புல்கர் சாந்தி சே ரஹே அவங்க முடிவு பண்ணி நம்ம இது டிப்பனியில் பார்த்துட்டோம் அவங்க முடிவு பண்ணி காட்டில் போய் சுற்றி திரிஞ்சு அந்த ஊமத்தங்காய் கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை சாப்பிட்டுட்டு உயிரை விட்டுறலாம் அப்படின்னு ஆனால் வந்து அவங்களுக்கு அதுக்கான ஒரு மனதைரியம் இருக்காது அதனால் அவங்க என்ன முடிவு பண்ணுவாங்கன்னா இப்போ வந்து ராமர் கோயிலுக்கு போய் அங்கே வந்து கடவுளை வழிபட்டு அதன் பிறகு அவங்க வந்து அந்த தற்கொலை செய்து கொள்ளணும் அப்படின்ற அந்த முடிவை விட்டுட்டு மன நிம்மதியோட அந்த முடிவை வந்து மறந்துட்டு மன நிம்மதி அடையிறாங்க आत्महत्या न करने के दृढ़ निश्चय का उनमें यह परिणाम हुआ कि झूठी सिगरेट पीने की नौकरों के पैसे चुराने की और सिगरेट खरीदकर पीने की आदत हो जाती रही आना वह इंदा आत्महत्या न करके के दृढ़ निश्चय அந்த தற்கொலை பண்ணிக்கணும்னு முடிவு பண்ண பண்ணிட்டு பண்ணாமல் இருந்திருக்கலாம் தற்கொலை அந்த முடிவை வந்து விட்டுருக்கலாம் பட் அதன் மூலியமாக இவங்களுடைய இவருடைய மனதில் வந்து பரிணாம் இவருடைய மனதில் ஏற்பட்ட மாற்றம் ஏற்பட்டது என்ன அப்படின்னா அந்த திருடு திருடி வந்து சிகரெட் பிடிச்சாங்க இல்லையா அது அப்புறம் வேலையாளுடைய பாக்கெட்ல இருந்து பைசாத்திருந்தாங்க இல்லையா பைசா திருடி அதன் மூலியமாக சிகரெட் பிடிக்கிறது அந்த பழக்கெல்லாம் வந்து விட்டு போனது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அதை விட்டு அந்த பழக்கமே வந்து இவர்களை விட்டு போனது படா கபி சிகரெட் பீனே கி இச்சா தக் ஆனதுக்கு அப்புறமா கூட கபி சிகரெட் அவருக்கு வந்து அந்த சிகரெட் பிடிக்கணுன்ற எண்ணம் வந்து வரவே இல்லை வே சதா இஸ் ஆதத்துக்கோ ஜங்கிலி கந்தி ஓர் ஹானிகாரக் மானே லகே அதுக்கப்புறம் அவரோட எண்ணம் எப்படி இருந்தது அப்படின்னா இந்த சிகரெட் பிடிக்கிற பழக்கம் அப்படின்றது வந்து ஒரு காட்டு மிராண்டித்தனம் ஜங்கிலி காட்டு மிராண்டித்தனம் கந்தி அப்படின்னா ஒரு தீமையான செயல் மற்றும் வந்து ஹானிகாரக் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது அப்படின்னு அவர் நம்பினாரு சிகரெட் பீனே அவர் கே பைசே சுரானே கே அப்பராது கே சிவாய சோரி கா ஜோ தூஸ்ரா அபராத் காந்திஜி சே பன் படா சிகரெட் பிடிக்கிறது மற்றும் அந்த ஜோப்பில் இருந்து அந்த காசு எடுக்கிறது அது மட்டும் இல்லாமல் இவர் இன்னொரு குற்றம் செஞ்சிருந்தார் என்ன அப்படின்னா காந்திஜி அவர்களால் செய்யப்பட்டது உசேபே அதிகம்பீர் மான் தேகை அதுதான் வந்து அவர் இன்னும் வந்து மனசு மனசளவில் ரொம்ப வந்து அவரை ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு அவருடைய மனசில் வந்து ஆட்டி படைச்சது சோரி தீக்கி उनके மான்சாஹாரி பாயி கே சோனே கி சூடி சே சோனா சுரானே की சோரி தீ அந்த அந்த திருட்டு ஒன்று பண்ணியிருந்தார் என்ன அப்படின்னா அவருடைய அவரோட சேர்ந்து மாம்சம் சாப்பிடுவார் இல்லையா அந்த ஃப்ரெண்டினுடைய அண்ணன் வந்து பேங்கில் அந்த கடா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கையில் காப்பு காப்பு அணிவாங்க அந்த காப்பு தங்க காப்புல இருந்து ஒரு சிறு துண்டை எடுத்து அதன் மூலியமா வந்து அவருக்கு வந்து ஒரு சில கடன் இருந்திருக்கும் ஒரு கடன் இருந்திருக்கும் அந்த கடனை வந்து அடைச்சிருப்பார் காந்திஜி யஹ் பாத் காந்திஜி கோ அசஹ்ய ஹோ கையி அந்த விஷயம் காந்திஜி அவர்களுடைய மனதை வந்து ரொம்பவுமே அசௌகரியமாக உணரச் செய்தது ரொம்ப அவருக்கு வந்து கில்ட்டினஸ்ஸாக இருந்தது நாம் இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றது அவர் மனசில் அது ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணார் கர்ணே கே से பித்தாஜி கே सामने ஸ்விகார் करना चाहा அதனால் அவர் முடிவு பண்ணார் என்ன அப்படின்னா இனிமேல் திருடவே கூடாது மற்றும் வந்து இந்த மாதிரி தீய செயல்களை செய்யக்கூடிய கூடாது அதோடு இல்லாமல் தான் செய்கிற செய்த குற்றங்களை எல்லாம் வந்து தன்னுடைய அப்பா முன்னாடி வந்து ஒத்துக்கிட்டு அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அவர் நினைச்சார் அந்தமே உன் ஹோனே அப்பினே பிதா கோ ஏக் பத்ரலிகா அப்பா கிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டாரு பட் அது வந்து அவருக்கு டைரக்டாக சொல்கிறதுக்கு அவருக்கு மனசில் தைரியம் இல்லை ஏன்னா போய் ஒரு அப்பாக்கிட்ட போய் நான் இந்த மாதிரி சிகரெட் பிடிச்சேன் திருடுனேன் வேலைக்காரங்களோட பர்ஸ்லேருந்து காசு எடுத்து சிகரெட்டு வாங்கி கொடுத்து எல்லாம் சொல்கிறதுக்கு அவருக்கு மனசு திம்பில்லை தைரியம் இல்லை ஸோ அவர் வந்து ஒரு லெட்டர் எழுதினார் அதில் அதை பற்றின எல்லா விஷயங்களையும் சொல்லி அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டி லெட்டர் எழுதுகிறாரு பத்மே சாரா தோஷ் அந்த அந்த லெட்டரில் வந்து எல்லாமே அந்த தான் செய்த அந்த தீய குணங்களை எல்லாம் எழுதி அவர் தண்டு மாங்காத்தா அதுக்கு வந்து அவர் அந்த தண்டனையும் அதற்கான தண்டனை என்னவோ அதை எனக்கு தாங்க அப்படின்னும் அவர் அந்த லெட்டரில் எழுதியிருந்தார் பத்ரு படிநேகி பிதாஜி பூந்தே டபக்னே லகி அந்த லெட்டரை படித்து முடித்ததுமே கி ஆங்கும் காந்திஜி அவர்களுடைய அப்பாவுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்து சொட்டியது கி பீடாக்கா அனுபவம் கற்கே காந்திஜி பி ரோயே அப்பாவினுடைய அந்த வேதனை அப்பா ஃபீல் பண்ணி தான் இல்லையா அதனால் அப்பாவினுடைய அந்த வேதனை வந்து காந்திஜி அவர்களுக்கு வந்து அனுபவிச்சார் அந்த ஃபீலிங்கை வந்து இவர் உணர்றாரு அதன் பிறகு வந்து அவரும் சேர்ந்து ரொம்ப அழுகிறார் காந்திஜி அவர்கள் வந்து ரொம்ப அழுகிறார் பிதாஜி கே முக்த் பிந்துவோங் கே பிரேம் கே பீந்த்னே கே காரன் காந்திஜி சுத்து ஹோகையே அப்பாவினுடைய அந்த முட்டு போன்ற அந்த கண்ணீர் துளிகள் வந்து இவரை வந்து ரொம்ப ஆழமாக வந்து இவருக்கு வந்து உணரப்பட்டது இவர் வந்து ரொம்ப ஆழமாக அதை உணர்கிறார் எப்படி அப்படின்னா பிரேம் பானோங் கே பீந்தே கே ஒரு அன்பு அன்பு அப்படின்ற அந்த அம்பால் துளைக்கப்பட்டதாக இவர் உணர்கிறார் இவர் வந்து அப்பாவுடைய அந்த பாசம் அந்த பாசத்தினால் அவர் அழுகிறார் இல்லையா அதுக்கப்புறம் அவர் வந்து தண்டனையும் கொடுக்கல அப்பா அதை அந்த பாசோன்ற அந்த அம்பு வந்து இவரை துளைத்தது அதனால் இவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதார் அதன் பிறகு அவர் மனது வந்து சுத்தம் ஆனது அவர் வந்து இப்போ வந்து மனசில் அவருடைய ஃபீலிங் எல்லாம் வந்து குறைஞ்சது அதெல்லாமே இல்லாமல் போச்சு இஸ் தரகே அகிம்சாத்மக் தண்டுகா அனுமான் கர்ணா ஹர் ஆத்மி கி ஷக்தி சே பரேகை இப்படிப்பட்ட ஒரு அகிம்சையான தண்டனை தண்டனை அப்படின்றது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் வந்து அப்பா கொடுத்த அந்த அகிம்சை வழியாக அவர் கொடுத்த அந்த தண்டனை அப்படின்றது வந்து ஏன்னா வந்து அப்பா தான் அழுதாரு இவரை வந்து அடிக்கலை வேறு எந்த வந்து சொல்லாலையும் இவர் வந்து கஷ்டப்படுத்தலை அப்பா அழுத அந்த ஒரு விஷயத்தை வந்து இவர் என்ன அப்படின்னு நினைக்கிறாருன்னா இதைவிட எந்த ஒரு மனிதராளுமே வந்து அகிம்சையின் மூலியமாக தண்டனையை அணிக்க முடியாது அப்படின்னு காந்திஜி அவர்கள் நினைத்தார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ஷாரான்ஜ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இதில் இருக்கிற நிறை குறைகள் என்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன அப்படின்றத செய்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி பிரவேசிக்கா படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்